ஹாய், நான் தான் உங்க மிஸ்டர் கேண்டி பாய் மார்வா. தி லைஃப் ஸ்டோரி செகண்ட் எபிசோடு. ஏன் நம்ம இந்த எபிசோடை ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணக்கூடாது? ஓகே, லெட்ஸ் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் தான் கீர்த்தி பிரியன். இவனை நான் இட்ஸ்மி கிருத்திக்னு கூடுவேன். ஏன் அப்படி கூப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட். நல்லா ட்ராயிங் பண்ணுவான். படிப்பு சுமாராக இருந்தாலும் ட்ராயிங் சூப்பராக இருக்குங்க. அண்ட் நல்ல சப்போர்ட்டிவ் பர்சனாக இருப்பான். நான் எப்போல்லாம் டிப்ரெஷனில் இருக்கணும் அப்போல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பான். நான் எப்போல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போல்லாம் என்னை அவன் ஸ்மைல் பண்ண வைப்பான். இவன் பேர் தான் சூர்யா. இவனை பற்றி சொல்லணும்னா, என்னோடய பெஸ்ட்டு மோட்டிவேட்டர். நான் என்ன பண்ணாலும், என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும், என்ன ஃபீலிங்ஸில் இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாத, உனக்கு யாரும் இல்லை, உனக்கு நீ மட்டும்தான், ஹாப்பியாக இரு, யாரை பற்றியும் யோசிக்காத, உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு பர்சன் அது இவனாக மட்டும்தான் இருப்பான். இவன் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனாலே என் ஃபேஸ்லேருந்து வேறு ஸ்மைல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவன் எல்லோரையுமே கலாய்ப்பான், எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக பேசுவான். இவன் தான் தனுஷ். இவனை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஜாலியான கேரக்டர். கிளாஸ்க்குள்ளே இருக்கவே மாட்டான். காலேஜில் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரே பர்சன்னா இவன் தான். எப்போவுமே ஜாலியாக இருப்பான். என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், ஒரு அரியரே வச்சாலும் ஃபீலே பண்ண மாட்டான். அது ஏன்னு தான் தெரியல. நானும் கேட்பேன், உனக்கு எப்போத்தடா ஃபீல் வரும் அப்படின்னு கேட்பேன். அப்போ அவன் சிம்பிளாக சொல்கிற ஒரே வேர்டு, எனக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கும்டா, ஆனால் நான் வெளியே சொல்லிக்க மாட்டேன்டா அப்படின்வான். ஆனால் ஏன் என்னன்னு கூட கேட்காம என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான். இவன் பேர் தான் ஜெய்கரன். இவனை பற்றி சொல்லணுன்னா, இவன் எப்பவுமே எப்படின்னா ஒரு அலோனாகவே இருப்பான். எப்படின்னா, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அப்படின் இருப்பான். ஆனாலும் அவன்கிட்டருந்து வர ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், ஸ்மைல். அந்த ஸ்மைல் வச்சு எல்லாருமே சைலண்ட் ஆக்கிடுவோம். நமக்கு யாரும் இல்லைனாலும், நம்ம அலோனாக இருந்தாலும், நம்மளோட ஸ்மைல் வந்து நம்ம எல்லாரையும் இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இவன் பேர் தான் ரிஸ்வான். இவனை பற்றி சொல்லணுன்னா, நான் எப்போல்லாம் ஃபீலிங்ஸில் இருக்கணும், எப்போல்லாம் தனிமையை ஃபீல் பண்ணுறனோ இவனை கால் பண்ணுறவேன். நான் என்னத்தான் கால் பண்ணி எவ்வளவோ சொன்னாலும், மொதல் தடவை கேட்குற மாதிரி சலிக்காமல் கேட்டுகிட்டே இருப்பான். கொஞ்ச நிமிஷம் கூட அட விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அவனோட ஃபீலிங்ஸை நான் சொல்கிற மாதிரியே எல்லாத்தையுமே கேட்டுட்ருப்பான். முக்கியமாக சொல்லப்போனால், இவன் ஒரு சோலோ கிங். இந்த முக்கியமான கேரக்டர் என்னென்னா, இவன் தான் ஹரி. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம். ஆனால் இவன் மட்டும் ஒரு தனிமையாகவே இருப்பான். ஆனால் அவனுக்கு தனிமையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால், சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இவன் தான் அஜித். சாரி, மொட்டை பையன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் மொட்டை பையன் சொன்னது அவன் மண்டையை சொன்னேன். நல்லா பேசுவான், ஆனால் அவன் என்ன பேசுகிறான்றது அவனுக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. ஆனால் அவன் ஒரு ஹெல்ப்னா அந்த இடத்துல வந்து நிற்பான். இவன் தான் கோகுல். ரொம்ப நல்ல பையங்க. சிம்பிளாக சொல்லப்போனால், நான் என்ன பண்ணாலும் அதை அப்படியே பண்ணுவான். நான் அவனை என்ன தான் அடித்தாலும், என்ன தான் திட்டினாலும், மறுபடியும் வந்து என்கிட்ட தான் வந்து பேசுவான். ஆனால் யாரையும் ஈஸியாக நம்பிட மாட்டான். ஆனால் என்னை நம்பி எல்லாமே சொல்லுவான். ஆனால் அவன்கிட்ட மட்டும் பேசி கொடுத்துட்டோம், பேசியே கொன்றுவான். இந்த கேரக்டர் இருக்காரு, இவர் தான் ஜெகதீஷ். இவருக்கும் என்ன மாதிரி தான், ஒரு டைரக்டர் ஆகணும், இல்லை எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். டெய்லியும் என்கிட்ட வந்து சொல்லுவான், மச்சான் எப்படியாவது நம்ம டைரக்ட் பண்ணிடலாம்டா, எப்படியாவது நம்ம பெரிய இல்லைண்டான்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கவே மாட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான். இதாங்க நாங்கள் எல்லாருமே எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம். எங்களுக்குள்ளே சண்டைன்ற ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. மாற்றி மாற்றி திட்டிப்போம், ஆனால் எங்களுக்குள்ளே சண்டை வரவே வராது.
எப்போவுமே ஜாலியாக இருப்போம். ஆனால் படிப்புன்னு வந்துட்டால் எல்லாமே அட்டன் டைமில் படிக்க ஆரம்பிச்சிருவோம். சிம்பிளாக சொல்லப்போனால் எங்கள் கேங்கே தண்ணி ரப்புங்க. உலகெதிராரோடும் தோல்கா வீரன், கரளிதில் அம்மைக்காய் தேங்கும் பைதல், மடியில் பாலூற்றும் சிநேகம் நீயே, மறைஞ்சோ தாராட்டாதெந்தே கலையான் கண்ணீரில் கண்ணீரப்பா நாடும் போதண்டா இதையும் நாம் கண்ணில் கோபம் கொள்ளும் சிம்பாதம் மூர்த்தி மரணம் படிவாதில் கடந்திடம் மடிக்கும் போம்பே நகரம் பெண் வரும தினம் சுப்னம் தானும் எல்லாரும் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே ஒரு ஒரு எபிசோடா தொடர்ந்து பேசுவோம். தி லைஃப் ஸ்டோரி.